தாய் வீடு ஜனவரி 2022. புகை அறிவுறுத்தும் கருவிகள் ஸ்மோக் டிடெக்டர்ஸ். ஒரு வீட்டில் தீ விபத்து ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் எமது உயிர்களை காக்கும் தோழராக செயற்படக்கூடியவை ஸ்மோக் டிடெக்டர்ஸ். அதாவது நெருப்பின் வேகம் அதிகரிக்க முன்னதாகவே இவை எமக்கு அத்தகைய ஆபத்தை அறிவுறுத்துவதால் நாம் எமது உயிரை பாதுகாக்கும் விதத்தில் வெளியேறவோ அல்லது மாற்று நடவடிக்கைகளை எடுக்கவோ வழிகோலுகின்றன. கனேடிய பாதுகாப்பு சபையின், அதாவது கனடா சேஃப்டி கவுன்சிலின் விதிமுறைகளுக்கு அமையவும் கனேடிய சுகாதார அமைச்சின், அதாவது ஹெல்த் கனடா நியமங்களுக்கு அமைவாகவும் ஒரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு தளத்திலும் நல்ல நிலையில் இயங்கக்கூடிய ஆக குறைந்தது ஒரு புகை அறிவுறுத்தும் கருவியாவது பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. புதிய வீடுகளாக இருந்தால் புதிய சட்ட நியமங்களுக்கு அமைவாக ஒவ்வொரு படுக்கை அறையிலும் இத்தகைய கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதை காணலாம். தொடர்மாடி கட்டிடங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குடியிருப்பு அங்கத்திலும் ஈச் அப்பார்ட்மெண்ட் யூனிட் இத்தகைய புகை அல்லது நெருப்பை அறிவுறுத்தும் கருவிகள் பொருத்தப்பட்டிருத்தல் மிக அவசியம். தவறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் எம்மவர் மத்தியில் பலரிடமும் அலட்சியப்போக்கை காணப்படுகின்றது. பொறியியல் செய்வதற்காகவும் புகை வெடிப்பதற்காகவும் சாம்பிராணி கொளுத்துவதற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் இத்தகைய கருவிகளை நிரந்தரமாக கலத்தி விடுவதும் அல்லது அதற்குரிய பட்டர்களை கலத்தி விடுவதும் ஒரு பழக்கமாகவே காணப்படுகிறது. இவற்றை கண்டுபிடித்தால் அபராதம் விதிக்கப்படலாம் என்பது ஒரு புறம் இருக்க, இத்தகைய அசட்டைத்தனம் சில வேளைகளில் விலைமதிக்க முடியாத உயிராபத்தை கூட ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். எனவே ஒவ்வொரு வீட்டு உரிமையாளரும் ஒவ்வொரு தளத்திலும் குறிப்பாக படுக்கை அறைக்கு சமீபமாகவும் சமையலறைக்கு சமீபமாகவும் இத்தகைய கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்வதோடு அவற்றை கிரமம் தவறாது பராமரித்து வர வேண்டியது மிக அவசியமாகும். 2016 மார்ச் மாதம் முதலாம் தேதியிலிருந்து புகையை அறிவுறுத்தும் கருவி வீட்டின் ஒவ்வொரு தளத்திலும் பொருத்தப்பட வேண்டும் என்பது ஒன்ராறியோவில் சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தவறுபவர்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படுவோம் என்பது ஒரு புறம் இருக்க, இத்தகைய தவறுகளினால் வருடாவருடம் எத்தனை பேரின் உயிர்கள் வீணாக பலியாகின்றன என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டியது. கீழ்காணப்பட்டிருக்கும் அட்டவணை 2021 மாதாந்த அடிப்படையில் ஒன்ராறியோ மாநிலத்தில் தீயில் அகப்பட்டு உயிரிழந்தோர் தொகையை விளக்குகின்றது. இதனை கூர்ந்து கவனித்தால் குளிர்கால பகுதியில், அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இத்தகைய காலப்பகுதியில் அதிகளவான உயிரிழப்புகளை ஒன்ராறியோ மாநிலம் 2021 சந்தித்திருக்கிறது என்பதை அவதானிக்க முடியும். குளிர்காலங்களில் வீட்டை வெப்பமாக்குவதற்காக ஃபர்னஸ் தொடர்ச்சியாக இயங்கும் காரணத்தினாலும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பேணப்படாதாலும் உரிய பராமரிப்பு முறை காணப்படாததாலும் இத்தகைய அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என கூற முடியும். முக்கியமாக கவனித்தால் ஏன் இத்தகைய அனர்த்தங்கள் தவறுகள் நடக்கின்றன என்பதை இங்கு அவதானிப்போம். முதலாவது அறியாமை. புகை அறிவுறுத்தி கருவியின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருப்பது ஒரு முக்கிய காரணம். வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் இத்தகைய கருவிகள் ஏன் பொருத்தப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு இயங்குகின்றன என்பது பற்றி குடியிருப்போர் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அடுத்தது கவலையினம். பலருக்கும் இது பற்றி தெரிந்திருந்தாலும் இதனை பற்றி பெரிதுபடுத்தாது இருப்பது அல்லது அசமந்த போக்கு என்பது மற்றொரு புறம். அதாவது முக்கியமென்று தெரிந்தாலும் சுவையான சமையலுக்காக இவற்றை கலக்கி விடுவார்கள், ஆனால்
மீண்டும் பருத்துவதில் அக்கறை காட்டுவதில்லை. வீட்டில் சாம்பிராணி தீபம் போன்ற பூசை நிகழ்வுகளுக்காகவும் பலர் இவற்றை கலற்றி விடுவதை அவதானித்திருக்கிறேன். மிக விரைவில் மேலே போவதற்கான பிரார்த்தனையாக கூட இவை அமையலாம் என்பதை ஒருவரும் கண்டுகொள்வதில்லை. பராமரிப்பு. புதிய வீடுகளில் புகை அறிவுறுத்தும் கருவிகள் வீட்டில் உள்ள பிரதான மின் இணைப்புடன் பொருத்தப்பட்டிருக்கும். இதனால் காலத்துக்கு காலம் மின்கலங்களை அதாவது பேட்டரிஸை மாற்ற வேண்டியிருக்காது. ஆனால் மின் இணைப்பு இல்லாமல் போகும் பட்சத்தில் இயங்குவதற்காக பேக்கப் பேட்டரிகள் தேவைப்படலாம். அவற்றை காலத்துக்கு காலம் மாற்றுதல் வேண்டும். பழைய வீடுகளில் மின்கலங்களில் இயங்கும் புகையை அறிவுறுத்தும் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவை மின்கலங்களை மாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கோடைகால மாரிகால நேரம் மாற்றத்தின் போது தவறாத இவற்றை மாற்றுதல் சிறந்த நடைமுறையாக இருக்கும். புகை அறிவுறுத்தும் கருவிகள் தூசு பிடித்து போவதால் அவை செயலற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றன. மாதம் ஒரு முறையாவது இவற்றை வெக்கூம் செய்து சுத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியம். பலரும் இவற்றை சுத்தம் செய்ய தவறுவதால் தற்போது வரும் புதிய கருவிகள் தூசு பிடித்ததும் சத்தமிடும் விதத்தில் செய்யப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் புகை அறிவுறுத்தும் கருவிகள் அல்லது கார்பன் ஆக்சைடை அறிவுறுத்தும் கருவிகள் ஆயுட்காலம் வரைக்கும் சரியாக வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. இவை முதல் 5 வருடங்களுக்கு மட்டும்தான் சரியாக இயங்கக்கூடியது என அதன் உற்பத்தியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளதுடன் இதனை கண்காணிக்கும் பொருட்டு உற்பத்தி செய்யப்பட்ட திகதி அவற்றில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை கவனத்தில் கொள்ளவும். இத்தகைய கருவிகளை எப்போது மாற்றுதல் வேண்டும்? புகை அறிவுறுத்தும் கருவிகளில் பச்சை நிற விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பலரும் அவதானிக்கலாம். இது மின்வளம் இருப்பதை அறிவுறுத்துகிறதே தவிர அதன் செயற்பாட்டை உறுதிப்படுத்தவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும். அவற்றில் இருக்கும் டெஸ்ட் பட்டனை அழுத்தினால் சத்தம் போடுவதை அவதானிக்கலாம். இதனை ஒரு அடிப்படை சோதனை முறையென எடுக்கலாமே தவிர இது முற்றிலும் சரியான அல்லது உறுதியான சோதனை முறை அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளவும். டொரண்டோ தீயணைக்கும் படையினரின் அறிவுறுத்தலின்படி மாதம் ஒரு முறை டெஸ்ட் பட்டன் மூலம் அவற்றை சுத்தம் செய்யும் போது சரிபார்த்து கொள்ளலாம் எனவும், வருடம் ஒரு முறையாவது உண்மையான புகை மூலம் அதாவது பேர்ன் அண்ட் ஸ்மோக் வித்தவுட் ஃப்ளேம் பரீட்சித்தல் அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறு வார்த்தைகளில் கூறுவதானால் எம்மவர்க்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய பரீட்சைக்கான கருவி ஊதுபத்தி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொதுவாக கூறுவதானால் 10 வருடத்துக்கு ஒரு முறையாவது இத்தகைய கருவிகளை முற்றாக மாற்றிவிடுதல் அவசியம். பிரதான மின்னுணைப்புடன் பொருத்தப்பட்டதாயினும் சரி, பேட்டரியில் இயங்குபோயாக இருந்தாலும் சரி, 10 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றிவிடுதல் சிறந்தது என பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இவற்றில் இருக்கும் சென்சர் காலப்போக்கில் செயலிழந்து போவதால் இவற்றை மாற்றுதல் அவசியமானது. காலத்துக்கு காலம் மாகாண அரசோ மத்திய அரசோ மக்களை பாதுகாக்கும் பொருட்டு புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் அவற்றை முழுமையாக பயன்படுத்தி நலன் பெறும் பொறுப்பு குடியிருப்பாளர்களின் கையிலேயே தங்கியுள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் புகை அறிவுறுத்தும் கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று 2006 கொண்டு வரப்பட்ட சட்டம் தற்போது ஒவ்வொரு படுக்கை அறைக்கும் உரிய நியமமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது கட்டப்படும் புதிய வீடுகளில் இவற்றை அவதானிக்க முடியும். ஒரு சிறிய அளவிலான பணத்தை காலத்துக்கு காலம் செலவழிப்பதன் மூலமும் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி இவற்றை பராமரிப்பதன் மூலமும் விலை மதிப்பற்ற உயிர்களை காக்க ஒவ்வொருவரும் கவனம் எடுப்போம் என உறுதி கொள்வோமாக. டேஸ்ட் யுவர் ஸ்மோக் அலாம் மந்த்லி வித் ஸ்மோக். மாடல்ஸ் தட் ஹாவ் எ டெஸ்ட் பட்டன் ஆல்சோ நீட் டு பி டெஸ்டட் மந்த்லி வித் ஸ்மோக் பிகாஸ் த டெஸ்ட் பட்டன் மே ஓன்லி டெல் யூ தட் பஸ்ஸர் ஒர்க்ஸ் அண்ட் நாட் நெசசரலி
that the smoke sensing mechanism is functioning. இக்கட்டுரையில் காணப்படும் எரியுண்ட வீட்டின் படம் 2021 ஜூலை மாதம் முதலாம் தேதி, அதாவது கனடா தினத்தன்று அல்பர்ட்டா மாகாணத்தில் ஏற்பட்ட வீட்டுத்தீயில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை பலியாக்கியது என்பதை நினைவுபடுத்தும் முகமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.